அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்று 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்திற்கான ஆன்லைன் வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவர்களையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பகுதிகளையும் நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொண்டு மிக நல்ல முறையில் கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கை பெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியுடன் இன்றைய வகுப்பினை தொடங்கலாம். முதல் பாடமானது நிலை மின்னியல். நிலை மின்னியல் என்றால் நிலையாக உள்ள மின் துகளை பற்றி அறிய உதவும் மின்னியலின் ஒரு பிரிவு என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மின்னியல் என்றால் என்ன? மின்னியல் என்பது மின் துகளை பற்றி முழுவதுமாக படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. அதாவது மின்னியலில் ஒரு மின்துகள் நிலையாக இருக்கும் பொழுதும் மற்றும் அது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு கடத்தி வழியை சீராக இயக்கத்தில் இருக்கும் பொழுதும் அதனுடைய பண்புகள் அதனுடைய விளைவுகள் அனைத்தையும் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு தான் மின்னியல். அந்த மின்னியலில் ஒரு பிரிவு இந்த நிலை மின்னியல் என்பது. எனவே இந்த பாடப்பகுதியில் நாம் ஒரு மின்துகள் நிலையாக இருக்கும் பொழுது அதனுடைய பண்புகள் மற்றும் விளைவுகள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இந்த நிலை மின்னியல் பற்றி கேட்டவுடனே உங்கள் மனதில் வந்து சில கேள்விகள் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். என்னவென்றால் மின்துகள் என்றால் என்ன? அந்த மின்துகள் எங்கே இருக்கு? அந்த மின்துகள் எப்படி இருக்கும்? அந்த மின்துகளை எப்படி உருவாக்குவது? அந்த மின்துகளினுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இப்படிப்பட்ட பல்வேறு விதமான கேள்விகள் உங்கள் மனதில் கண்டிப்பாக எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 11ஆம் வகுப்பில் நீங்கள் ஏற்கனவே பல்வேறு வகையான விசைகள் பற்றி படித்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு பொருளை இழுக்கும் பொழுது, ஒரு பொருளை தள்ளும் பொழுது, நாம் தரையிலே நடக்கும் பொழுது, ஒரு நூலிலே கல்லை கட்டி சுழற்றும் பொழுது, பல்வேறு வகையான விசைகள் அவற்றிற்கிடையே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விசைகள் அனைத்துமே அடிப்படையில் ஒரு மின்காந்த விசை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பொருளை நாம் தள்ளும் பொழுதும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் நம் கையில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் இடையே ஒரு இடைவினை ஒன்று செயல்பட்டு அதன் மூலமாக மின்காந்த விசை உருவாகிறது. அதே போன்று நாம் தரையில் நடக்கும் பொழுது நம் பாதங்களில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் தரையிலே இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் இடையே ஒரு இடைவினை செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு மின்காந்த விசை செயல்படுகிறது. ஈர்ப்பு விசை ஒன்றை தவிர மற்ற அனைத்து வகையான விசைகளிலுமே அடிப்படையாக இருப்பது என்பது இந்த மின்காந்த விசை மட்டுமே. இப்பொழுது அதிநவீன தகவல் தொடர்பு நுட்பங்கள் அனைத்துமே இயங்க வேண்டும் என்றால் மின்காந்த அலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மின்காந்த அலைகள் என்பது கூட ஒரு மின்காந்த இயல்பை பெற்றிருக்கிறது. ஸோ இவ்வாறாக மின்காந்த அலைகள் பல்வேறு வகையான விசைகள் அனைத்துமே மின்காந்த இயல்பை பெற்றிருக்கிறது என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த மின்காந்த இயல்பு என்றால் என்ன? ஸோ அந்த மின்காந்த இயல்பை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மின்காந்த இயல்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மின்னூட்டங்கள் பற்றியும் அந்த காந்தத்தை பற்றியும் நாம் மிக தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே 12ஆம் வகுப்பில் முதல் பாடமாக நமக்கு இந்த நிலைமின்னியல் பாடம் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ இந்த நிலைமின்னியல் பாடத்தில் ஒரு மின்துகள் நிலையாக இருக்கும் பொழுது அதனுடைய பண்புகள் மற்றும் அதன் விளைவுகளை பற்றி மிக தெளிவாக கற்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த மின்னூட்டங்கள் எங்கே இருக்கிறது? அந்த மின்னூட்டங்கள் எப்படி உருவாகிறது? அந்த மின்னூட்டத்தினுடைய பண்புகள் விளைவுகள் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பண்டைய கிரேக்க மக்கள் ஒரு வகையான மரப்பிசின் அரக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மரப்பிசின். ஆக்சுவலாக இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த மரப்பிசின் வந்து புதை படிமமாக மாறிய
ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் அதான் அந்த அரக்கு அப்படினு சொல்றது ஆம்பர்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்வாங்க சோ அந்த அரக்கு என்ற அந்த பொருளை ஆட்டு உரோமங்கள் அல்லது கம்பளியால் தேய்க்கும் பொழுது அந்த அரக்குக்கு சிறு சிறு துகள்களை அதாவது காயித துகள்கள் காய்ந்த இலை துகள்கள் சோ இவ்வாறான சிறு துகள்களை தன் வழியே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருப்பதை அறிந்தார்கள் அப்பொழுது அந்த மக்கள் அரக்குக்கு மட்டுமே அந்த மாதிரியான ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க மேலும் அந்த அரக்கை வந்து நம்ம அந்த கம்பளியில தேய்க்கும் பொழுது உண்மையிலே அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த அரக்கு வந்து ஒரு மின்னூட்டத்தை பெறுகிறது அந்த அரக்கானது ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளாக மாறுகிறது இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து மின்னூட்டத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது ஆனா ஏதோ ஒரு வகையான கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்னு மட்டும் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மின்னூட்டங்கள் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா பிற்காலத்துல வந்து இந்த அரக்கு போலவே பல்வேறு பொருள்கள் உதாரணத்துக்கு ரப்பர் தண்டு கண்ணாடி தண்டு போன்ற பல்வேறு பொருள்கள் முறையான மற்ற பொருள்களுடன் தேய்க்கும் பொழுது அந்த பொருள்களுக்கும் இந்த கவர்ந்து இருக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடித்தார்கள் அதன் பிறகு பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் 18 நூற்றாண்டுல இந்த கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த பண்பு என்பது அந்த பொருள்கள் பெற்ற மின்னூட்டத்தின் காரணமாக நடைபெறுகிறது என்றும் அந்த மின்னூட்டங்கள் இரண்டு வகையான மின்னூட்டங்கள் என்றும் வகைப்படுத்தினார் அதில் ஒன்று நேர் மின்னூட்டம் மற்றொன்று எதிர்மின்னூட்டம் இதையும் கூட அவர் வந்து அந்த சில செயல்கள் மூலமாக தான் அது வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி துண்டை எடுத்து ஒரு பட்டு துணியில தேய்க்கும் பொழுது அந்த கண்ணாடி தண்டுக்கு ஒரு கவரக்கூடிய பண்பு கிடைக்கிறது அதே போன்று மற்றொரு கண்ணாடி துண்டை எடுத்து ஒரு பட்டு துணியில் தேய்க்கும் பொழுது அந்த கண்ணாடி தண்டுக்கும் ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்பு கிடைக்கிறது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கண்ணாடி துண்டு தான் ரெண்டு கண்ணாடி துண்டையும் வந்து நம்ம பட்டு துணியில தான் தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கண்ணாடி தண்டுக்கும் ஒரே வகையான ஒரு மின்னூட்ட பண்பு தான் பெற்றிருக்க வேண்டும் சோ அவ்வாறாக மின்னூட்டம் பெற்ற அந்த இரண்டு கண்ணாடி தண்டுகளை ஒன்றை ஒன்று அருகில் கொண்டு வரும் பொழுது அந்த கண்ணாடி தண்டுகள் ஒன்றை ஒன்று விளக்குவதை அவர் உணர்ந்தார் அதே போல் ரப்பர் தண்டை எடுத்து கம்பளியில் தேய்க்கும் பொழுது அந்த ரப்பர் தண்டுக்கு ஒரு வகையான மின்னூட்டம் கிடைக்கிறது அதே போல் மற்றொரு ரப்பர் தண்டை எடுத்து கம்பளியில் தேய்க்கும் போது அதற்கும் கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்பு கிடைக்கிறது இந்த இரண்டு ரப்பர் தண்டுகளையும் ஒன்றைக்கொன்று மிக அருகில் கொண்டு வரும் பொழுது இந்த இரு ரப்பர் தண்டுகளும் ஒன்றை ஒன்று விளக்கிக் கொள்வதையும் அவர் உணர்ந்தார் அதே சமயத்தில் கண்ணாடியையும் ரப்பரையும் மிக அருகில் கொண்டு வரும் பொழுது அவைகள் ஒன்றுக்கொன்று கவர்ந்து இழுப்பதையும் உணர்ந்ததன் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இரண்டே இரண்டு வகையான மின்னூட்டங்கள் மட்டுமே இருக்கின்றன அவற்றில் ஒன்று நேர் மின்னூட்டம் மற்றொன்று எதிர்மின்னூட்டம் என்று வகைப்படுத்தினார் அதற்கு பிறகு 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளிலே ஜே ஜே தாம்சன் ரூதர்ஃபோர்ட் சாட்விக் கோல்ஸ்டீன் போன்ற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பொருள்கள் அணுக்களால் ஆனது என்றும் அந்த அணுக்களின் உள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் போன்ற பல்வேறு அடிப்படை துகள்கள் இருக்கிறது என்றும் அந்த அடிப்படை துகள்களான எலக்ட்ரானுக்கு எதிர் மின்னூட்டமும் புரோட்டானுக்கு நேர் மின்னூட்டமும் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் இப்போ அந்த எலக்ட்ரானுக்கு எதிர் மின்னூட்டம் இருக்கிறது புரோட்டானுக்கு நேர் மின்னூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அந்த மின்னூட்டத்தினுடைய பண்புகள் பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம் அடுத்து ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுக்கு இயற்கையாகவே நிறை என்ற ஒரு பண்பு அதாவது அது ஒரு உள்ளார்ந்த ஒரு பண்பு இருக்குங்கிறத அதை நம்ம ஒரு ஒரு சோதனையின் மூலமாக அந்த துகள்களினுடைய நிறையை துல்லியமாக அளந்து காட்டினார்கள் எப்படி அந்த அடிப்படை துகள்களுக்கு நிறை என்ற உள்ளார்ந்த பண்பு இருக்கிறதோ அதே போன்று எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்களுக்கு மற்றும் ஒரு உள்ளார்ந்த பண்பு ஒன்று இருக்கிறது அதுதான் மின்னூட்டம் எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டத்தினுடைய அளவும் புரோட்டான்ல இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் அளவும் சரி சமமாகவும் அந்த மின்னூட்டங்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகிறது என்றும் கண்டுபிடித்தார்கள் இரண்டாவது இப்ப கண்ணாடியை வந்து நம்ம பட்டு துணியில வந்து தேய்க்கிறோம் கண்ணாடியை பட்டு துணியில தேய்க்கும் பொழுது அந்த கண்ணாடியில் இருந்து எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடம் மாறி செல்கிறது அப்பொழுது
கண்ணாடியிலிருந்து எலக்ட்ரான்கள் அங்கு செல்லும் பொழுது கண்ணாடியில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் குறைவாகவும் இருப்பது தெரிகிறது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருள்ல வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சம அளவில் இருக்கும், சம எண்ணிக்கையில் இருக்கும். அதனால தான் இயற்கையிலே அனைத்து பொருள்களுமே வந்து ஒரு நடுநிலையான தோள்களாகவே செயல்படுகிறது. சோ அப்படிப்பட்ட நடுநிலை இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி தண்டை பட்டு துணியில் நாம் தேய்க்கும் பொழுது கண்ணாடியிலிருந்து ஒரு சில எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்து பட்டு துணிக்கு செல்கிறது. அப்பொழுது கண்ணாடியில் அதிகமான புரோட்டான்கள் எண்ணிக்கையும் குறைவான எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் இருப்பதனால் அந்த கண்ணாடிக்கு நேர்மின்னூட்ட பண்பு கிடைக்கிறது. பட்டு துணியானது எதிர்மின்னூட்ட பண்பை பெறுகிறது. அதே போன்று ஒரு ரப்பர் தண்டை எடுத்து கம்பளியில் தேய்க்கும் பொழுது கம்பளியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் இடம்பெயர்ந்து ரப்பர் தண்டுக்கு வருகிறது. அதனால் ரப்பர் தண்டு எதிர்மின்னூட்டத்தையும் அந்த கம்பளியானது நேர்மின்னூட்டத்தையும் பெறுகிறது. சோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கையும் மாறாமலே இருக்கும், அல்லது மொத்த மின்னூட்டம் எப்பொழுதும் ஒரு மாறிலியாகவே இருக்கிறது. எலக்ட்ரான் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடம்பெறுமே ஒழிய அந்த எலக்ட்ரானை நாம் அழிக்க முடியாது. அதே போன்று ஒரு எலக்ட்ரானை புதிதாக நாம் உருவாக்கவும் முடியாது. அதாவது மின்னூட்டத்தை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ நம்மளால் இயலவே இயலாது. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மட்டுமே இந்த மின்னூட்டமானது இடம்பெயரக்கூடும். இதுதான் மின்னூட்ட அழிவின்மை விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்ப ஒரு பொருளை வந்து மற்றொரு பொருளோட தேய்க்கும் பொழுது அங்க மின்னூட்டம் கிடைக்கிறது. சோ இவ்வாறாக கிடைக்கப்பெறும் மின்னூட்டம் தான் வந்து உராய்வு மின்னேற்றம். இந்த செய்முறை பேர் உராய்வு மின்னேற்றம் சொல்லுவோம். அப்ப பொருளை மற்றொரு பொருளுடன் தேய்க்கும் பொழுது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எலக்ட்ரான் தாவுகிறது அல்லது இடம்பெயர்கிறது. எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஒரு பொருளுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த பொருளுக்கு மின்சுமை கிடைக்கிறது. ஒரு எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய மின்னூட்டம் தான் அடிப்படையான மின்னூட்டம்னு சொல்றோம். அந்த மின்னூட்டத்தினுடைய மதிப்பு 1.602 × 10⁻¹⁹ கூலும். இங்கே கூலும் என்பது அந்த மின்னூட்டத்தினுடைய அலகு. சோ இந்த மின்னூட்டமானது எதிர்பண்பை பெற்றிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போட்டுருவோம். அதே மாதிரி புரோட்டான்ல இருக்கக்கூடிய மின்னூட்டம் சமளவு மின்னூட்டம், எனவே அதனுடைய எண் மதிப்பும் 1.602 × 10⁻¹⁹ கூலும். அது நேர் மின்னூட்டம் என்பதால் அந்த மதிப்புக்கு முன்னாடி பிளஸ் நேர்குறி அங்க இடப்பட்டிருக்கிறது. சோ இப்ப ஒரு பொருள்ல இருந்து 10 எலக்ட்ரான்கள் மற்றொரு பொருளுக்கு இடம்பெயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருள்ல பாத்தீங்கன்னா 10 புரோட்டான்களுடைய மின்சுமை அதிகமா இருக்கு. அப்போ அது பெற்ற மின்னூட்டம் மொத்த மின்னூட்டம் 10 × அந்த புரோட்டானினுடைய மின்னூட்டம். இதே வந்து எந்த பொருளுக்கு எலக்ட்ரான் வந்திருக்கோ அந்த பொருளுக்கு பெறக்கூடிய மின்னூட்டம் 10 × எலக்ட்ரானுடைய மின்னூட்டம். அங்க வந்து எந்த பொருள் இருந்து எலக்ட்ரான் வெளியில போதோ அந்த பொருள் நேர் மின்னூட்டம் இருக்கும், அப்ப பிளஸ் 10 × சொல்றோம். எந்த பொருளுக்கு 10 எலக்ட்ரான் வந்துச்சோ அதுல இருக்கக்கூடிய மின்னூட்டம் −10 E. சப்போஸ் 20 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா +20 E, அங்க −20 E எழுதுவோம். எண் எலக்ட்ரான்கள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு தாவுகிறது அப்படின்னா அந்த பொருள் பெறக்கூடிய மின்னூட்டம் Q=+NE ஆகவும் இருக்கலாம், Q=−NE என்றும் இருக்கலாம். அதாவது எந்த பொருளிலிருந்து எலக்ட்ரான் வெளியேறுகிறதோ அந்த பொருள் இருக்கக்கூடிய மின்னூட்டம் Q=+NE. எந்த பொருளுக்கு எலக்ட்ரான் வருகிறதோ அந்த பொருள் இருக்கக்கூடிய மின்னூட்டம் Q=−NE. சோ இந்த பண்புக்கு பேர் தான் மின்னூட்டத்தினுடைய குவாண்டமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்ப இரண்டு மின்னூட்டம் பெற்ற துகள் ஒன்றுக்கொன்று அருகில் கொண்டு வரும் பொழுது அவைகளுக்கிடையே ஒரு வகையான கவர்ச்சி விசை அல்லது விலக்கு விசை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இப்ப நம்ம பார்த்தோம். அப்ப இரண்டு மின்துகளுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசையினுடைய எண் மதிப்பை நாம் எப்படி கணக்கில் கொள்வது? அதை கணக்கிடுவதற்காக கூலும் என்ற அறிவியல் அறிஞர் ஒரு சமன்பாடை தோற்றுவித்திருக்கிறார். அந்த சமன்பாடு என்பது F=K×Q1Q2/R² × R⁄ அப்படின்னு பொதுவா நம்ம எழுதுறோம். சோ இப்ப இந்த சமன்பாடை நம்ம தெளிவா புரிந்து கொள்வதற்கு இப்ப அந்த படத்தை பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த படத்துல பாருங்க, +Q1 அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த Q1 மின்னூட்டத்தில் இருந்து R தொலைவுல மற்றொரு மின்னூட்டம் Q2+Q2 என்ற மற்றொரு மின்னூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் நேர் மின்னூட்டங்கள் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே ஒரு விசை செயல்படுகிறது. அதாவது முதல் மின்னூட்டம் இரண்டாவது மின்னூட்டத்தின் மீது விசையை செலுத்துகிறது,
அதேபோன்ற இரண்டாவது மின்னூட்டம் முதல் மின்னூட்டத்தின் மீது ஒரு விசையை செலுத்துகிறது அப்ப அவைகளுக்கிடையே செயல்படக்கூடிய அந்த விசை அதான் எஃபெக்ட் இப்ப முதலாவதாக Q2 என்ற மின்னூட்டத்தின் மீது Q1 என்ற மின்னூட்டம் செயல்படுத்தக்கூடிய விசையை நம்ம இப்ப எழுதுறோம் அதை எப்படி எழுதுறோம் பாருங்க F21 vector is equal to K into Q1 Q2 by R squared into R12 cap R12 cap so இங்க F21 என்று சொல்லும் பொழுது இரண்டாவது மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய விசை அது முதல் மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய விசை அப்ப எந்த மின்னூட்டத்தின் மீது விசை செயல்படுகிறது அதனுடைய எண் முதலில் வந்திருக்கிறது எந்த மின்னூட்டம் அதன் மீது விசையை செலுத்தப்படுகிறது அந்த மின்னூட்டத்தினுடைய எண் இரண்டாவதாக வந்திருக்கு அதனால தான் அங்க எழுதும்போது F21 vector அப்படி எழுதுறோம் அப்ப F21 vector equal to K into Q1 Q2 by R squared into R12 cap இங்க R12 cap என்பது முதல் மின்னூட்டத்திலிருந்து இரண்டாவது மின்னூட்டத்திற்கு வரையப்பட்ட ஓரலகு vector இப்ப இந்த விசையினுடைய முக்கியமான பண்புகள் இப்ப நாம பார்க்கலாம் பாருங்க அந்த சமன்பாடுல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசையானது அந்த இரண்டு மின்னூட்டங்களினுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவினுடைய இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கிறது அந்த சமன்பாடுல இருந்து மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது அடுத்து பாத்தீங்க அப்படினா Q2 மின்துகளின் மீது Q1 மின்துகள் செலுத்தும் விசை அவற்றை இணைக்கக்கூடிய நேர்கோட்டின் திசையிலேயே இருக்கும் அதாவது Q1 Q2 மீது செயல்படக்கூடிய விசையா இருந்தாலும் சரி Q2 Q1 மீது செயல்படக்கூடிய விசையா இருந்தாலும் சரி அந்த விசைகள் எப்பொழுதே அந்த இரண்டு மின்னூட்டங்களை இணைக்கக்கூடிய நேர்கோட்டில் மட்டுமே செயல்படக்கூடியதாக இருக்கும் நாம் அளவு வெக்டர் மட்டும் மாத்தணும் எந்த மின்னூட்டத்தின் மீது விசை செலுத்தப்படுகிறதோ அந்த மின்னூட்டத்திலிருந்து நாம் ஓரளவு வெக்டரை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு முதல் மின்னூட்டம் இரண்டாவது மின்னூட்டத்தில் செலுத்துகிறது என்றால் ஓரளவு வெக்டர் ஆனது R12 கேப் எழுதணும் இரண்டாவது மின்னூட்டம் முதல் மின்னூட்டத்தின் மீது விசை செலுத்துது அப்படினா அங்கு அளவு வெக்டர் என்பது R21 கேப் அப்படி நம்ம எழுதுறோம் சோ அடுத்ததா இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசையில் வரக்கூடிய அந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா K அப்படினு ஒரு சிம்பல் கொடுத்திருக்கு சோ அந்த K அப்படிங்கிறது என்ன அப்படினா அதனுடைய மதிப்பு K equal to 1 by 4 pi epsilon naught அங்க எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வெற்றிடத்தினுடைய விடுதிறன் அந்த வெற்றிடத்தினுடைய விடுதிறனுடைய மதிப்பு 8.85 பெருக்கல் 10 அடுக்கு மைனஸ் 12 கூலும் பவர் 2 நியூட்டன் பவர் மைனஸ் 1 மீட்டர் பவர் மைனஸ் 2 ஸோ இந்த எப்சிலான் மதிப்பை கே ஈக்குவல் டு 1 பை 4 பை எப்சிலான் இடத்துல பிரதிட்டோம் அப்படின்னா கேயினுடைய மதிப்பு நமக்கு 9 பெருக்கல் 10 அடுக்கு 9 நியூட்டன் மீட்டர் அடுக்கு 2 கூலும் அடுக்கு மைனஸ் 2 என்பது நமக்கு கிடைக்கிறது அடுத்ததாக இந்த இரண்டு மின்னூட்டங்களுமே வந்து ஒரு கூலும் மதிப்பாகவும் இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 1 மீட்டர் இடைவெளியும் இந்த அமைப்பு முழுவதும் ஒரு வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக இருந்தால் அந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசையினுடைய எண் மதிப்பை மேற்கண்ட அந்த சமன்பாட்டிலிருந்து நாம் மிக எளிதாக கணக்கிடலாம் அப்படி கணக்கிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 9 பெருக்கல் 10 அடுக்கு 9 நியூட்டன் என்று நமக்கு கிடைக்கிறது சோ மிக அதிகமான விசை மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படுகிறது அப்படி நமக்கு மிக நன்றாக தெரிகிறது மேலும் இது கணக்கிடுக்கு மட்டுமே நான் ஒரு கூலும் என்று எடுத்துக்கொள்கிறோம் நம்மளுடைய பயன்பாட்டில் வந்து 1 கூலும் அப்படிங்கிறது நம்ம பயன்பாட்டில் கிடையாது ஏன்னா அவ்வளவு பெரிய மின்னூட்டத்தை நம்ம வந்து உருவாக்க முடியாது நம்மளுடைய பயன்பாடுகள் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தின் அளவு எல்லாமே வந்து மைக்ரோ கூலும் மற்றும் நானோ கூலும் என்ற அளவுகளில் மட்டுமே இருக்கிறது சோ இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றிடத்துல இரண்டு மின்னூட்டங்கள் இருக்கும்போது அவற்றிற்கிடையே செயல்படக்கூடிய விசைக்கான சமன்பாடு பார்த்தோம் இப்ப இந்த இரண்டு மின்னூட்டங்களையும் வந்து வேறு ஒரு ஊடகத்தில் வைக்கும் பொழுது மற்றொரு ஊடகத்தில் வைக்கும் பொழுது அங்கு எவ்வளவு விசை செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விசையினுடைய மதிப்பு வெற்றிடத்தில் செயல்படக்கூடிய மதிப்பை விட குறைவாகவே இருக்கிறது சோ அப்ப அதற்கான சமன்பாடு நம்ம அதே படத்தை பயன்படுத்தி நம்ம எழுதும் போது F21 vector equal to 1 by 4 pi இந்த epsilon naught அந்த ஒரு குறியீடுக்கு பதிலாக இங்க புதிதாக epsilon என்ற ஒரு குறியீடு நம்ம பயன்படுத்துறோம் வே மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் Q1 Q2 by R squared into R12 cap சோ இப்ப முதலாவது வந்த அந்த மதிப்புல
அதாவது வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசையினுடைய மதிப்பையும் இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விசையின் மதிப்பையும் பார்க்கும் பொழுது வெற்றிடத்துல தான் அதிகமான விசை இருக்கு ஊடகத்தினுடைய அந்த விசை வந்து குறைவாக இருக்கிறது மிக தெளிவாக சோதனையின் மூலமாக அறிவியல் அறிஞர்கள் கணக்கிட்டார்கள் அப்ப அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படினா இந்த இரண்டு சமன்பாட்டில இருக்கக்கூடிய அந்த எப்சிலான் நாட் எப்சிலான் இது ரெண்டையும் வந்து நம்ம ஒப்புமைப்படுத்தும் பொழுது எப்சிலான் உடைய மதிப்பு எப்சிலான் நாட்டை விட அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் எப்சிலான் உடைய மதிப்பு எப்சிலான் நாட்டை விட எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் அப்ப எப்சிலான் மதிப்பு அதிகமாக இருந்தாதான் விசையுடைய மதிப்பு குறைவாக இருக்கும் சோ இங்க அந்த எப்சிலான் என்பது அந்த ஊடகத்தினுடைய விடுதிறன் எனப்படுகிறது இப்போ இந்த எப்சிலான் இந்த எப்சிலான் நாட்டுக்கு உள்ள ஒரு தொடர்புக்குரிய ஃபார்முலா தான் அதாவது சார்பு விடுதிறன் அப்படினு சொல்றோம் ஊடகத்தினுடைய சார்பு விடுதிறன் அந்த ஊடகத்தினுடைய சார்பு விடுதிறன் அல்லது ஒப்புமை விடுதிறனை எப்சிலான் ஆர் அப்படினு சொல்றோம் அந்த எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட் என்ற சமன்பாடு மூலம் நாம் எளிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் சோ காற்றை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒப்புமை விடுதிறன் மதிப்பு எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 1 மற்ற அனைத்து ஊடகங்களுக்கும் எப்சிலான் ஆர் உடைய மதிப்பு 1 ஐ விட அதிகமாகவே இருக்கிறது இப்போ இந்த கூலும் விசையை வந்து நம்ம வந்து நியூட்டனுடைய ஈர்ப்பு விசையின் மூலமா நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம் ஒப்புமை படுத்த போறோம் அப்படி ஒப்புமை படுத்தும் பொழுது என்ன பண்பு என்ன மாதிரி ஒப்புமை பண்புகள்லாம் அதுல இருக்கு அப்படிን பாத்தீங்க அப்படினா கூலும் விசையானது அது ஈர்ப்பு விசையாகவும் இருக்கலாம் விலக்கு விசையாகவும் இருக்கலாம் ஆனா ஈர்ப்பு விசை இப்ப நியூட்டனுடைய ஈர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே வந்து ஒரு ஈர்ப்பு விசையாக மட்டுமே இருக்கும் கவரக்கூடிய விசையாக மட்டுமே இருக்கும் அது விலக்கு விசையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்து பாத்தீங்க அப்படினு சொன்னா கூலும் விதியிலேயும் நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியிலேயும் பாத்தீங்கன்னா விசையானது மின்னூட்டங்களுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவிலும் கூலும் விசையில இருக்கு ஈர்ப்பு விசையில பாத்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விசையானது நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினுடைய இருமடிக்கு எதிர் தகவிலும் இருக்குங்கிறது அந்த சமன்பாடுல இருந்து நமக்கு மிக நன்றாகவே தெரிகிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூலும் சமன்பாடுல பாத்தீங்க அப்படின்னா அங்க கேன் ஒரு மாறிலி வருது அதே மாதிரி ஈர்ப்பு நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விசைக்கான சமன்பாடு பார்த்தீங்கன்னா அங்க ஜி அப்படிங்கிற ஒரு மாறிலி வரும் சோ இந்த இரண்டு மாறிலியினுடைய மதிப்பை நம்ம பார்க்கும் பொழுது கே னுடைய மதிப்பு 9 பெருக்கல் 10 அடுக்கு 9 ஜி னுடைய மதிப்பு 6.626 பெருக்கல் 10 அடுக்கு -11 சோ இந்த ரெண்டு மதிப்பை நாம் பார்க்கும் பொழுது கே னுடைய மதிப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது எதை ஒப்புமைப்படுத்தும் பொழுது அந்த நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விசையில வரக்கூடிய அந்த ஜி என்ற மாறிலியுடைய மதிப்பை நாம் கம்பேர் பண்ணும் பொழுது கே னுடைய மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நியூட்டனுடைய ஈர்ப்பு விசையை விட மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த மின்னூட்ட விசை மிக மிக அதிகமாக இருக்கும் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது அடுத்த கம்பேரிசன் என்ன அப்படின்னா நியூட்டனுடைய ஈர்ப்பு விசையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்டு பொருள்களுக்கு இடையில் உள்ள அந்த ஊடகத்தை அந்த விசையானது சார்ந்திருக்காது இரண்டு பொருள்களுக்கு இடையே எந்த வகையான ஊடகம் இருந்தாலும் அந்த பொருள்களுக்கு இடைப்பட்ட விசையானது ஒரு மாறிலியாகவே இருக்கும் ஆனா மின்னூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட அந்த ஊடகத்தை நாம் மாற்றும் பொழுது அந்த மின்னூட்ட விசையானது மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் மின்னூட்ட விசை ஊடகத்தை சார்ந்திருக்கிறது நியூட்டனின் ஈர்ப்பு விசை ஊடகத்தை சார்ந்தது அல்ல என்பது மிக தெளிவாகிறது அடுத்த ஒரு கம்பாரிசன் என்ன அப்படின்னா மின்னூட்டங்கள் ஓய்வாக இருக்கும்போது இருக்கக்கூடிய விசைக்கும் அதே மின்னூட்டங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய விசைக்கும் வேறுபாடு இருக்கு அதாவது மின்னூட்டங்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுது நிலையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கூலும் விசையோடு லொரன்ஸ் விசை இயக்கத்தில் இருக்கும்போது கூடுதலாக லொரன்ஸ் விசை ஒன்று அதில் செயல்படுகிறது ஆனால் நியூட்டன் ஈர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் பொருள்கள் ஓய்வு நிலையில் இருந்தாலும் பொருள்கள் இயக்கத்தில் இருந்தாலும் அதனுடைய விசையானது ஒரு மாறிலியாகவே இருக்கிறது அதாவது அது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையோ சார்ந்திருக்க இல்லை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைமின் விசையை பொறுத்த வரைக்கும் மின்னூட்டங்கள் ஒன்றின் மீது இரண்டாவது மின்னூட்டம் செலுத்தக்கூடிய விசை இரண்டாவது மின்னூட்டத்தின் மீது முதல் மின்னூட்டம் விசை செயல்படுத்தும் போது அந்த விசையை நாம் எழுதும்போது எஃப் 12 வெக்டர் எஃப் 21 வெக்டர்னு எழுதுறோம் அப்ப அந்த எஃப் 12 வெக்டருக்கும்
அந்த F21 வெக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா ரெண்டு விசையினுடைய எண் மதிப்பும் சமமாக இருக்கும் ஆனால் அவைகை எதிரெதிர் திசையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம அதனுடைய அந்த அதனுடைய அலகு வெக்டர் எழுதும்போது நமக்கு ரொம்ப கிளியரா அந்த இடத்துல தெரியும் இரண்டாவது மின்னோட்டத்தின் மீது முதல் மின்னூட்டம் செயல்படுத்தக்கூடிய விசை அப்படின்னா அதனுடைய அலகு வெக்டர் R12 cap ஏன்னா முதல் மின்னூட்டம் தான் இரண்டாவது மின்னோட்டத்துல விசை செயல்படுத்துது ஸோ அலகு வெக்டர் எங்கிருந்து விசை வருது ஒன்ல இருந்து ரெண்டுக்கு வருது அப்படின்னு அலகு வெக்டர் R12 cap இப்ப முதல் மின்னூட்டத்தின் மீது இரண்டாவது மின்னூட்டம் செயல்படுத்தக்கூடிய விசை அப்படின்னா விசையானது இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டத்துக்கு வருகிறது அப்படின்னா அங்கு வரக்கூடிய அலகு வெக்டர் R12 cap அப்படின்னு எழுதுறோம் ஆனா இந்த ரெண்டு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தொலைவுகள் மிக சரிமாக இருக்கிறது அதாவது அந்த தொலைவினுடைய எண் மதிப்பு மிக சமமாக இருக்கிறது ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை எழுதும் போது R12 cap இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R21 cap அப்படின்னு நம்ம எழுதணும் ஸோ இப்போ இந்த அளவு வெக்டர் போய் அந்த விசையினுடைய சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா F12 vector ஈக்குவல் டு மைனஸ் F21 vector அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்வது என்னென்றால் இரண்டு மின்னூட்டங்கள் இடைப்பட்ட விசையினுடைய எண் மதிப்பு எப்பொழுதும் சமமாகும் ஆனால் எதிரெதிர் திசையில் இருக்கிறது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிய முடிகிறது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இயல்பு என்ன அப்படின்னா இதுவரை நாம் பார்த்த இந்த கூலும் சமன்பாடு என்பது ஒரு புள்ளி மின்னூட்டத்துக்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கிறது மின்னூட்டத்தினுடைய மதிப்பு மிக பெரியதாக இருந்தால் அங்கு இந்த கூலும் விதியை நாம் பயன்படுத்த முடியாது இந்த கூலும் விதியின் மூலம் பெறப்பட்ட அந்த சமன்பாடை நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாது புள்ளி மின்னூட்டத்துக்கு மட்டுமே இந்த விதியானது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஸோ இதுவரை நாம் வந்து ஒரு கூலும் விசை அதனுடைய பண்புகள் பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து ஒரு தொகுப்பில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னூட்டங்கள் இருக்கிறதா எடுத்துக்கிறோம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இரண்டே ரெண்டு மின்னூட்டங்கள் அந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில என்ன விசை செயல்படுது அந்த விசையினுடைய எண் மதிப்பு எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய பண்புகள் பார்த்தோம் ஆனா ஒரு தொகுப்புல இரண்டுக்கும் மேற்பட்ட மின்னூட்டங்கள் இருக்கு அதுல ஏதோ ஒரு மின்னூட்டத்தின் மீது மற்ற அனைத்து மின்னூட்டங்கள் ஏற்படுத்தும் மொத்த விசையை நாம் கணக்கிட வேண்டும் என்றால் அங்கு நாம் மேற்பொருந்துதல் தத்துவம் என்ற ஒன்றை பயன்படுத்த இருக்கிறோம் மேற்பொருந்துதல் தத்துவம் ஸோ மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்களும் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளினுடைய வெக்டர் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுப்பில் வந்து Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு சொல்லி என் நம்பர் ஆஃப் மின்னூட்டங்கள் அந்த தொகுப்பில் இருக்கு இப்போ Q1 அப்படிங்கிற மின்னூட்டத்தின் மீது மற்ற அனைத்து மின்னூட்டங்களும் ஏற்படுத்த விசை நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு மின்னூட்டமும் இந்த முதல் மின்னூட்டத்தின் மீது செயல்படுத்த விசையை கண்டுபிடித்து அந்த விசைகள் அனைத்தையும் நாம் ஆட் பண்ணிக்கணும் கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நமக்கு மொத்த விசை நமக்கு கிடைச்சிடும் இப்போ முதல் மின்னூட்டத்தின் மீது இரண்டாவது மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய விசைக்கான சமன்பாடு எப்படி எழுதுறோம் அந்த கூலும் சமன்பாட்டை பயன்படுத்தி எழுதும்போது F12 vector இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 பை R21 squared இன்ட்டு R21 cap ஸோ இங்கே R21 cap அப்படிங்கிறது இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டத்திற்கு வரையப்படுகிற ஓரலகு வெக்டர் அதே மாதிரி முதல் மின்னூட்டத்தின் மீது மூன்றாவது மின்னூட்டம் ஏற்படுத்தக்கூடிய விசைக்கான சமன்பாடு F13 vector இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q3 பை R31 squared இன்ட்டு R31 cap ஸோ இங்கு R31 cap என்பது மூன்றாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டத்திற்கு வரையப்படக்கூடிய ஒரு அலகு வெக்டர் ஸோ இவ்வாறாக மற்ற அனைத்து மின்னூட்டங்களும் முதல் மின்னூட்டத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய விசைக்கான சமன்பாடுகளை எழுதி கொண்டு அவைகளை அப்படியே வெக்டர் கூடுதல் முறையில் நாம் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும் ஸோ அப்படி எழுதும்போது அந்த முதல் மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய மொத்த மின் விசை தட் இஸ் F1 vector அங்கதான் டோட்டல்னு கொடுத்துருக்கு அதாவது முதல் மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை F1 vector ஈக்குவல் டு F12 vector பிளஸ் F13 vector பிளஸ் F14 vector பிளஸ் அண்ட் சோ ஆன் F1n vector அதாவது எண் மின்னூட்டங்கள் அனைத்தும் முதல் மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய அந்த மின் விசைகளுடைய வெக்டர் கூடுதல் தான் இப்போ நம்ம சொன்னது இதுதான் வந்து மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய அந்த விசைக்கான மேற்பொருந்துதல் தத்துவம் ஸோ இதுவரை நாம் மின்னூட்டம் என்றால் என்ன அதற்கு முன்னதாக நிலை மின்னியலினுடைய முக்கியத்துவம் என்ன
கூலும் விசை என்றால் என்ன? அந்த கூலும் விசையினுடைய இயல்புகள், அந்த கூலும் விசையின் மூலமாக ஒரு மேற்பொருந்தல் தத்துவம் என்னவற்றை விளக்குகின்றது என்பதையெல்லாம் மிக தெளிவாக நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்புல நம்ம புதிதாக மின்புலம், மின்புலத்தினுடைய பண்புகள் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.